ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இந்த கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொரியல் தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லி நம்ம என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற டயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பொரியல் நான் இன்னைக்கு செய்கிறேன். வாரத்தில் 7 நாள்னா எப்படி ஒரு 2 நாள் நம்ம நான்வெஜ் தான் செய்வோம், அப்படிங்கும்போது நமக்கு பொரியல் தேவைப்படாது. அதனால் ஒரு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொரியல் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புடலைங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நீல புடலைங்காய் எடுத்து நல்லா தொளி சீவி உள்ள உள்ள வேஸ்டெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் காய் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வெந்திருக்கு, ஆனால் தண்ணி ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து கரெக்டாக தான் தண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியை வத்தட்டும், நம்ம அதுக்குள்ளே மசாலாவும் அரைச்சிடலாம், அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் மசாலா என்ன அரைக்க போகிறோம்னா ஒரு சில் தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் எடுத்திருக்கேன். எப்போதுமே பொரியல் ஐட்டத்துக்கு வந்து நம்ம வந்து பொடி வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அரைச்ச விழுத அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புடலைங்காய்க்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு அதுவும் வேக வச்சு இது கூட பண்ணலாம். இது ஒரு வகையான பொரியல் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறேன், அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் உப்பு காணாது. நான் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா செக் பண்ணிக்கலாம், உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ எப்போதுமே நான் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் விடுவேன், பச்சை தேங்காய்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் தேங்காய் விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அவியல் பண்ணியிருப்போம், அதுலேயும் பார்த்திங்கன்னா பச்சை தேங்காய் விடணும். எந்த ஒரு பொரியல் பண்ணாலுமே இந்த மாதிரி தேங்காய் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு தூக்கி காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து பச்சை தேங்காய்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு பொரியல் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான புடலைங்காய் பொரியல் நமக்கு தயாராகிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து வேக வச்சு தான் பண்ணோம், இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரியலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சுவையான புடலைங்காய் பொரியல் நம்மளுக்கு சூப்பராக தயாராகிட்டு. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன பொரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த வெண்டைங்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைங்காய் பொரியல் சாப்பிட்டா மேக்ஸ் அதிகமாக வரும், அதனால் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து வெண்டைங்காய் பொரியல் பண்ணி கொடுங்க. நாளைக்கு ஒரு 1/2 கிலோ வெண்டைங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைங்காய் அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சமாக அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் தேவை இருந்தால் நம்ம காணலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ வெண்டைங்காய் வதங்குதோ அவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது, அதில் கொஞ்சம் நூல் மாதிரி அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும், அப்போ தான் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா பாருங்கள் வதங்கிட்டு, அதில் ஒரு 1/2 பல்லாரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த வெண்டைங்காய் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் 1/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு பல்லாரி வெந்துடும், வெண்டைங்காய் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொஞ்சம் வதங்கிட்டு ரெண்டுமே. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலாம் போட்டால் அப்படி வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வத்தல் தூள் மட்டும் போட்டு
வெண்ணெய்ங்க கூட்டு பண்ணி கொடுங்க கண்டிப்பா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மம்மாரி பவர் உள்ள இது வெஜிடபிள்ஸ் அதனால பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பரா நமக்கு வெண்டைங்க பொரியல் இப்ப ரெடி ஆயிட்டு இப்போ சூப்பரா உப்பு உரப்பு எல்லாம் காரம் எல்லாம் செக் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சவ் சவ் கூட்டு தான் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் என்னோட ஒன் டே வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி நான் பண்ணி காமிச்சிருப்பேன் ஆனாலுமே ஒரு ஏழுங்கும் போது தனியாக ஒரு வ்ளாக் ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் அந்த வீடியோவும் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வதங்கி இருந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த சவுச்சோ ரெண்டு சவுச்சோ தொளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ரெண்டு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இந்த சவ் சவ் கூட்டு பார்த்திங்கன்னா ரசம் வச்சு ரசத்துக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்றபடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வெந்துட்டு இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் ஆர்கே சேந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்